ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் யம்மிகுக்கேஜ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஒரு சூப்பரான பர்ஃபி ரெசிபி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு டீப் பாட்டம் பேனில் ஒரு கப்பு போல் கடலை மாவு சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி சீவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு சீவர் வழியாக பாஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து பர்ஃபி மிக்ஸ் பண்ணுற டைமிங்கும் வந்து கம்மியாகும். குயிக்காக வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி சீவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அ மினிட் போல் மட்டும் வறுக்க போகிறேன். நம்ம அகெயின் வந்து ஃபியூ இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வறுக்கும்போது நல்லா வறுபட்டு மாவோட ரா ஃப்ளேவர்ஸ்லாம் போயிடும். இப்போ நெய் சேர்த்துடலாம். ஸோ அதே கப் மெஷர்மெண்ட்டுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யோட கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அகெயின் கொஞ்சம் லம்ஸ்லாம் வரும். ஃபியூ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக வந்து நமக்கு மாவு கிடச்சிரும். அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாங்க. ஸோ ஒரு 7 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துட்டு இந்த பர்ஃபி பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம வீட்டில் ரெடியாக அவைலபிளாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி பாருங்கள். ஃபியூ மினிட்ஸ் இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மிச்சர் இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் ஆட் பண்ணலாம். ஸோ அதே கப்புக்கு ஒரு கப் போல் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்ததும் பாருங்கள் இதை மாதிரி பொங்கிட்டு மிளக்க வரும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கை எடுக்காமல். ஸோ இந்த மாவு நெய் அண்ட் இந்த பால்லாம் சேர்த்து நல்லா அகெயின் நமக்கு வந்து இந்த பர்ஃபிக்குள்ளே கெட்டியான கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் இதை மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் இதை மாதிரி ரெடி ஆகும். இப்போ ஒரு கப்பு போல் இந்த கப்புக்கு ஹாஃப் அ கப் போல் கேஷ்யூ நட் அண்ட் ஹாஃப் அ கப் போல் பாதாம் ரெண்டையுமே பவுடர் பண்ணி ஒரு கப் போல் இந்த நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பர்ஃபிக்கு. நீங்கள் எதர் ஃபுல் கப் கேஷ்யூ ஆட் பண்ணலாம், ஃபுல் கப் பாதாம் ஆட் பண்ணலாம். நான் ரெண்டும் காம்பினேஷனாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல டேஸ்ட்டுக்கு வேண்டி. ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்ஃபிக்குள்ளே ஸ்வீட்னஸ்க்கு சுகர் ஆட் பண்ணிடலாம், ஒயிட் சுகர். ஸோ 2 கப்பு போல் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணி இதை மாதிரி வரும் நமக்கு. அண்ட் 2 கப் சுகரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா கிளறி விட்டுறலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா லம் ஃப்ரீயாக அந்த கடலை மாவை நெய்யோடு வறுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி பர்ஃபிக்கின்ற டைம் வந்து நமக்கு கம்மியாயிடும். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டு இருக்க மாதிரியும் இருக்காது. ஸோ 2 கப் சுகர் ஆட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி அதே கப் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப்பு போல் துருவுன தேங்காய் இல்லைனா நீங்கள் வந்து ட்ரை கோகோனட் பவுடர் ஆட் பண்ணலாம், டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், ஃப்ரெஷ் கோகோனட் இல்லைன்னா. ஸோ ஒரு கப் போல் தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா இந்த பர்ஃபி மாவோடு சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ இது மாதிரி நான்ஸ்டிக் பேனில் இல்லை இரும்பு கடாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி பேனை விட்டு வரணும். நல்லா ஒரு மாவு பதத்துக்கு இது மாதிரி நல்லா சேர்ந்து வரும்போது நமக்கு சூப்பரான பர்ஃபி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு வேண்டி இதை நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு ஃபியூ மினிட்ஸ் கிளறி நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பேனை விட்டு அழகாக இது மாதிரி திரண்டு வருங்க. அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான தீபாவளி பர்ஃபி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த பர்ஃபி வந்து நம்ம செட் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா சூடோடு இருக்கும்போதே ஒரு ஷேப் வேரில் போட்டு செட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் செராமிக் பேக் வேரில் வந்து ஒரு பாஸ்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பர்ஃபியை வந்து செட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக வந்து ஸ்லைசஸ் கட் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள் இதை மாதிரி நல்லா சூடோடு இருக்கும்போதே செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ லேஸாக ஜென்டலாக இதை மாதிரி மேலாக்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த டிசையர்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்சோ இந்த பர்ஃபிக்கு ரெஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 25-30 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக கட் பண்ண வந்துடுவோங்க. ஸோ நானுமே இன்றைக்கி வந்து ஒரு 30 minutes கழித்து உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு 30 minutes ஆயாச்சுங்க. ஸோ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பர்ஃபியை ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லா அந்த நெய்யெல்லாம் செட் ஆகி இன்னுமே பர்ஃபி உங்களுக்கு நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது கட் பண்ணி காமிக்கும்போது. அண்ட் உங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உள்ள கிளிப்பும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஸ்கொயர் ஸ்லைசஸாக சூப்பராக பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் ப்ரீவியஸ் டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் நல்லா அந்த நெய்யெல்லாம் செட் ஆகி இது மாதிரி நல்லா திக்காக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு இந்த பர்ஃபி டேஸ்டியான பர்ஃபி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய இன்ஸ்டன்ட் ஃபுட் அப்டேட்ஸ்க்கு யம்மிகுக்கேஜ் ப்ரொஃபைலில் இன்ஸ்டாகிராம் மூலியம் செக் பண்ணி பாருங்கள். நான் டே டு டே பேசிஸில் நிறைய ரீல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணுவேன்.
ஸோ வந்து நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஃபியூ திவாலி ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த வீடியோவோட என் ஸ்க்ரீனில் அண்ட் ஐகார்டில் ப்ளேஸ் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிளான திவாலி ரெசிபீஸ், குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அண்ட் ரீசெண்டாக வந்து வேர்க்கடலை முட்டாய் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஃபஜ்ஜி ப்ரௌனியும் ரெடி பண்ணியிருந்தேன், ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாங்க. ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.